உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு சொத்து வீடோ அல்லது மனையோ அல்லது விவசாய நிலமோ வாங்கும்போது எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் நாம் வாங்கும்போது கவனித்து வாங்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன? ஏனென்றால் நாம் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே ஒரு சட்ட சிக்கலுக்கு உள்ளான சொத்துக்களை நாம் வாங்குவதிலிருந்து தவிர்க்க முடியும். ஏன்னா புரோக்கர்கிட்ட நேரடியாக சொத்தின் உரிமையாளரிடம் இருந்து வாங்காமல் ஒரு முகவர்கள், அதாவது புரோக்கரிடம் இருந்து வாங்கும் பொழுது அவர்கள் ஒரு சில விஷயங்களை மறைத்து நம்மிடம் விற்பனை செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் ஒரு மனை வீடு சொத்து எந்த விதமான சொத்தும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது நாம் என்ன மாதிரியான ஆவணங்களை கவனிக்க வேண்டும், எவ்வாறு விழிப்புடன் இருந்து ஒரு சட்ட சிக்கலுக்கு உள்ளான சொத்துக்களை வாங்குவதிலிருந்து நாம் தவிர்க்க முடியும் என்பதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் நாம் வாங்க போகும் சொத்தானது, அது வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அல்லது வயல்வெளி ஒரு தோட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி, முதலில் இரண்டு ஆவணங்களை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஒன்று பட்டா, இன்னொன்று பத்திரம். இந்த இரண்டு ஆவணங்களும் ஒரு சேர, பட்டா வைத்துள்ளவர் நேமும் அந்த பத்திரத்தில் நம்மளுக்கு விற்பவர் நேமும் சரியாக இருக்கிறது என்றால் நாம் ஓரளவிற்கு அந்த இடத்தில் ஒரு சட்ட சிக்கல் எதிர்காலத்தில் வராது என்று ஒரு அனுமானிக்கலாம். ஆனால் முடிவுக்கு வர முடியாது, ஓரளவுக்கு தான். அப்போ முதலில் பட்டா மட்டும், ஒரு பட்டா இடத்தை வாங்க போகிறீர்கள், இதற்கு முன் அந்த சொத்து சம்பந்தமாக எந்த ஒரு பத்திரப்பதிவும் நடைபெறவில்லை, வெறும் பட்டா லேண்ட் மட்டும்தான் வாங்க போகிறோம். அது மனையாக இருந்தாலும் சரி, வயல்வெளிகளாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் பட்டா லேண்ட் மட்டும்தான். இப்போ அந்த அதற்கு முன்பு அந்த இடத்திற்கு அந்த சொத்திற்கு எந்த விதமான பத்திரப்பதிவும் நடைபெறாமல் இருந்து பட்டா லேண்ட் வாங்குறோம்னா, அதை வந்து முதலில் அந்த பட்டாவின் உரிமையாளர் தான் அந்த வந்து பட்டா லேண்டு. இப்போ நம்ம பட்டா லேண்ட் மட்டும் வாங்க போகிறோம், அதற்கு முன்பு ஒரு ஈசி போட்டு ஒரு பட்டா லேண்ட் மட்டும்தான், இதுக்கு எங்களிடம் பத்திரம் கிடையாது, இது ஒரு பட்டா சொத்து, இதற்கு முன்பாக அந்த இடத்திற்கு எந்த விதமான ஒரு பத்திரப்பதிவும் நடைபெறவில்லை என்று சொல்லி உங்களுக்கு பட்டாவை மட்டும் காண்பித்து அதை விற்பனை செய்ய வருகிறார்கள் என்றால், முதலில் அந்த பட்டாவில் உள்ள சர்வே புல எண்களை வைத்து ஈசி போட வேண்டும். ஈசி ஒரே எந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் வருகிறார்களோ அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் வந்து அந்த புல எண்களை போட்டு முதலில் ஈசி செக் பண்ண வேண்டும். ஈசியை சரிபார்க்க வேண்டும். ஈசியை நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து இப்போதைக்கு எல்லாமும் எளிமையாக இருப்பதால் ஆன்லைனில் தனித்தனி புல எண்களை போட்டு நம்ம ஆன்லைன்லேயே நம்ம அந்த ஈசியை வந்து சரிபார்க்கணும், எந்தவித பத்திரப்பதிவும் நடைபெற்றிருக்கா என்று சொல்லி ஒரு ஆன்லைன்லேயே பார்க்க வேண்டும். முதலில் அந்த ஒரே சார்பதிவாளர் அலுவலகத்தில் மட்டும் இல்லாமல் அதை சுற்றியுள்ள அந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி அல்லது நகரமாக இருந்தாலும் சரி, அதன் எல்லையில் உள்ள அந்த சார்பதிவாளர் அலுவலகத்திலும் நாம் செக் பண்ண வேண்டும். ஏன்னா நம்ம காசு கொடுத்து இதை வந்து இந்த ஈஸியை செக் பண்ண போகிறதில்ல, ஆன்லைனில் நம்மளே நம்மளுடைய மொபைல்லையோ பிசிலையோ கம்ப்யூட்டர்லையோ நம்மளுடைய லேப்டாப்பிலோ நம்மளே வந்து அந்த புலையன்களை போட்டு ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். அப்படி பார்க்கும்போது சுற்றி உள்ள எந்த சார்பதிவாளர் அலுவலகத்திலும் ஏதாவது பத்திரப்பதிவு நடைபெற்றிருக்கிறதா என்பதையும் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு நடைபெறவில்லை, எந்த பத்திரப்பதிவும் அந்த புல எண்களில் அந்த பட்டா எண்ணில் உள்ள சொத்திற்கு எந்த பத்திரப்பதிவும் நடைபெறவில்லை என்று நாம் உறுதியாக நாம் சரிபார்த்து முடித்துவிட்டு அதற்கப்புறம் பட்டாவிடம் வர வேண்டும். பட்டா லேண்ட் வந்து அந்த பட்டாவின் உரிமையாளருக்கு அந்த இடம் எவ்வாறு வந்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாரிசுகள் மூலம் அவருக்கு வந்திருக்கிறதா, இல்லை நேரடி அவருடைய வாரிசா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் மூதாதையர்கள் பட்டா லேண்ட் அதாவது பட்டா மட்டுமே இருக்கும் சொத்து என்றால் என்ன என்று கேட்டால், அவர்கள்
ஒரு பணம் கொடுத்து எந்த விதமான அரசாங்கத்திடமும் சரி, எந்த விதமான தனிநபர்களிடமும் சரி, பணம் கொடுத்து வாங்கப்பட்ட இடம் அது கிடையாது. பட்டாளன் மட்டும் இருக்குன்னா அது வந்து அவர்கள் அனுபவத்தில் அந்த இடத்தில் இருந்ததற்கான ஒரு சான்று ஆவணம் தான் பட்டா. அவர்கள் காலங்காலமாக பூர்வீகமாக ஒரு இடத்தில் இருந்ததற்கு அரசானது அவர்களுக்கு அந்த அனுபவ பாத்தியத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒரு ஆவணம் வந்து பட்டா. அப்படி பட்டா லேண்டு, அப்படி பட்டா இருக்கும்போது அவர்கள் பூர்வீக சொத்தாக மட்டுமே அநேக நேரங்களில் இந்த பட்டா இடம் இருக்க முடியும். ஒரு தனிநபர் சொத்தாக இருக்க முடியாது. அது வந்து போதுமான வரை அந்த பட்டா இடமானது பூர்வீக சொத்தாக இருக்கும். அப்படி பூர்வீக சொத்தாக இருக்கும் பொழுது அவர்களுடைய மூதாதையர்களிடமிருந்து தான் அவருக்கு வந்திருக்க வேண்டும். அந்த இடமானது அவர்களுடைய மூதாதையர்களிடமிருந்து தான் வந்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அவர்களின் வாரிசுகளை முடிந்தவரை சரிபார்க்க வேண்டும், எந்த பட்டாவின் உரிமையாளரோ இருக்கிறாரோ. ஏனென்றால் அண்ணன் தம்பி நான்கு பேர் இருக்கும் பொழுது அவர்கள் மூத்தவர் பெயரில் மட்டும் பட்டாவை வைத்திருப்பார்கள். நான்கு பேர் இருக்க மாட்டாங்க, மூணு பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி காலத்திலெல்லாம் மூத்தவர்களுக்கு அதிக மரியாதை கொடுத்து மூத்தவர் பெயரில் மட்டுமே பட்டா இருக்கும். பட்டா என்பது அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டார். அவர்கள் தாத்தா பூர்வீகத்தில் அந்த இடத்தில் வந்து விவசாயம் பண்ணி இருப்பார். அதை வந்து யூடிஆரிலோ அல்லது செட்டில்மெண்ட் எஸ்எல்ஆரின் போது அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு வரியை வாங்கி கொண்டு ஒரு அனுமானத்தில் அவர்களுக்கு அந்த சொத்தின் உரிமையாளர் அவர்களிடம் வரி வசூல் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பட்டாவை அவர்கள் பெயரில் கொடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வழி வழியாக அந்த சொத்து வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பெயர் தான், மூத்தவர் பெயரில் முடிந்தவரை ஒரு கூட்டு குடும்ப சொத்தை வந்து ஒருத்தவங்க பெயர்ல தான் அரசாங்கம் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருத்தவங்க பேரில் மட்டும் பட்டாவை கொடுத்துட்டு ஏன்னா எல்லாரிடமும் போய் வரி வசூல் செய்து கொண்டு இருக்க முடியாது என்பதற்காக அரசாங்கமே என்ன பண்ணும், ஒரு கூட்டு குடும்ப சொத்தை ஒருத்தவங்க பேர்லேயே பட்டா கொடுத்துட்டு அவங்கள்ட்டருந்தே வரி வசூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடங்கல் பண்ணுறதுக்கு ஏ ரிஜிஸ்டர் அவங்களோட டாக்குமெண்டேஷனை வந்து ஈஸி பண்ணுறதுக்காக எளிமையாக்குவதற்காக ஒருத்தவங்க பேரில் பட்டா கொடுத்துட்டு அந்த பட்டாளேண்டை கொடுத்துருவாங்க. அப்படி அந்த பட்டாளேண்டை வந்து ஒரு நாலு பேர் இருக்கிற சொத்த பட்டாளேண்டை வந்து ஒருத்தர் மட்டும் தன்னுடைய பேரில் தான் பட்டா இருக்கிறது என்பதற்காக மறைமுகமாக விற்பதற்கு வரலாம். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வாரிசையும் நாம் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டும், சரிபார்க்க வேண்டும். உண்மையில் அந்த இடமானது இவருக்கு மட்டும்தான் உரிமையானதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர்களுக்கு மட்டுமே உரித்தான இடம், அது வந்து பாகப்பிரிவினை செஞ்சிருப்பாங்க. உண்மையில் பாகப்பிரிவினை செஞ்சு அந்த இடத்தை பாகப்பிரிவினை செய்து பத்திரம் பதிந்துள்ளார்களா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு தகப்பனார் விற்கிறார் என்றால், தகப்பனாருக்கு வாரிசு இருக்கிறார் என்றால் அந்த இடத்தினுடைய தகப்பனார் அந்த சொத்தின் உரிமையாளர் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்காருன்னா அவர்களுக்கு பிள்ளை இருப்பாங்க. அப்படி பிள்ளை இருக்கும்போது அந்த வாரிசுதாரர்களிடமும் நீங்கள் ஒரு தடவைக்கு இல்லை, நீங்கள் அந்த வாரிசுதாரர்களிடமும் இந்த சொத்தை இவர் விற்க போகிறார் என்று ஓரளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாவது கொடுத்துட்டு ஒரு தகவலாவது கொடுத்து விட்டு அதன் பிறகு வாங்கினால் இந்த பட்டா இடத்தில் மட்டும் இந்த பட்டா இடத்தை வாங்குவதற்கான ஒரு சட்ட சிக்கல் எதிர்காலத்தில் வந்து நம்ம தவிர்க்கப்படும். ஏன்னா அவருடைய வாரிசையும் வந்து நம்ம கையெழுத்து வாங்கிட்டு அவர்களிடமும் ஒரு கையொப்ப சான்று வாங்கிவிட்டு நாம் வாங்கும்போது, ஏன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கும் அவருடைய பட்டா இடத்தை நம்ம விற்க வருவார். 18 வயசுக்கு மேலே 4-5 பிள்ளைய கல்யாணம் முடிச்சு இருப்பாங்க. அவங்க வந்து பிற்காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க, இது எங்கள் மூதாதிரிகள், எங்கள் தாத்தா சொத்து, எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு தெரியாமல் விற்று விட்டார், நாங்கள் மேஜராக இருக்கும்போதே எங்களோட சைன் இல்லாமல் விற்றுட்டாரு, அப்போ இந்த இடம் எங்களுக்கு உரிமையானது தான், அவன் விற்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் வந்து அவர்கள் வழக்கு தொடுப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். இந்த பட்டாளேண்டை வாங்கினவங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரியான சட்ட சிக்கல் தான் தற்போது உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பட்டா இடத்தை மட்டும் நீங்கள் வாங்கும்போது அவர்களுக்கு வாரிசுகள் எத்தனை பேர் இருக்காங்க, உண்மையில் அவருடைய பங்கை மட்டும்தான் அவர் விற்கிறாரா, உண்மையில் அவர்களுக்கு அது பூர்வீக சொத்தா இல்லை தனிப்பட்ட அவருக்கு அனுபவ பாத்தியத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட அரசால் வழங்கப்பட்ட அந்த சொத்தா, மற்றும் இனாம் சொத்து, அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டும் இனாம் சொத்து. நாம் இனாம் சொத்தை வாங்கிவிடக்கூடாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு அரசானது இனாமாக கொடுக்கும். இனாம் அபாலிஷ் ஆக்ட் வந்து 1963 அப்புறம் தான் இனாம் அபாலிஷ் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு இனாமாக கொடுத்த இடத்த வந்து வாங்குவது எதிர்காலத்தில் அது நம்மளுக்கு ஒரு சட்டமாக ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். அப்படி நாம் வந்து அந்த இடம் வந்து ஒரு ரயத்வாரி பட்டாவா, இனாம் பட்டாவா, இல்லை நத்தம் பட்டாவா என்பதை எல்லாம் வந்து சரிபார்த்து விட்டு இந்த பட்டா மட்டும் வைத்துள்ளவர்களிடமிருந்து நாம் சொத்தை வாங்கலாம். அப்படி வாங்கும் பொழுது நம்மளுக்கு எதிர்காலத்தில் எந்த சட்ட சிக்கலும் வராமல் இருப்பதை நாம் தவிர்க்க முடியும். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்திரம், பத்திரத்தோட பத்திரம் வச்சுருப்பாங்க ப்ளஸ் பட்டாவும் வச்சுருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பத்திரம் இருக்கும், பட்டாவும் இருக்கும். பட்டாவும் அவர் பேரில் இருக்கும், பத்திரமும் அவர் பேரில் இருக்கும். இல்லைன்னா பத்திரம் மட்டும் எங்கள்கிட்ட இருக்குது, பட்டா கிடையாது என்பது போன்று சொத்தை வாங்குவார்கள். அந்த மாதிரி
இருப்போம். இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கும். இப்போ மேக்சிமம், அதாவது இப்போ பொதுவாக பட்டா பத்திரம் சிட்டா அடங்கல் வந்து வாரிசு சான்றிதழ் இது எல்லாமே இருந்தால் தான் இப்போ பத்திரப்பதிவு நடைபெறுகிறது. முடிந்தவரை காசு கொடுத்து அது வந்து சில இது வந்து எப்போவுமே ஒவ்வொரு துறையிலும் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் முடிந்தவரை வந்து இப்போ பதிகிற எல்லா பத்திரப்பதிவுமே வந்து முடிந்தவரை எல்லா வந்து எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தால் தான் பதிகிறாங்க. இப்போ இந்த பத்திர லேண்டு, பத்திரம் இருக்கிற லேண்டை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அப்போ என்ன கவனிக்கணும்னா, பத்திரத்தில் வந்து அவங்க வந்து அந்த வீட்டு மனை இப்போ இடமா காமிச்சிருக்காங்க அப்படின்னா வெறும் வேக்கன் லேண்டாக இருக்குது, வீட்டு மனையாக இல்லாமல் வயல்வெளியில் உள்ள ஒரு பத்திரத்தை வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பத்திரத்திற்கு அவர்கள் கடைசி வரை வரி செலுத்தி இருக்கிறார்களா என்பதை போன்ற பார்க்க வேண்டும். அந்த ஆவணத்தை நாம் சரிபார்க்க வேண்டும். அதன் பிறகு அந்த பத்திரமானது பத்திரத்தில் அவருக்கு யார் மூலம் வந்துருக்க ஈசி போட்டு பார்க்கணும். ஈசியில் அதுக்கு முந்தி ஆவணம் இருக்கும். அந்த முந்தி ஆவணத்தில் தற்பொழுது உள்ள சொத்தின் உரிமையாளருக்கு எவ்வாறு வந்துள்ளது, அவர் வந்து சேல் டீடு அதாவது விலைக்கு வாங்கியிருக்கிறாரா, அல்லது இவர் ஒரு பவர் அப் அட்டானி என்று சொல்வார்கள், பவர் கொடுத்துருப்பாங்க, பவர் கொடுத்து அந்த இடத்த உங்களுக்கு விற்க வருவார், அப்படி வாங்கியிருக்காரா, இல்லை இந்த சொத்தானது ட்ரஸ்ட்டுக்கு சம்மந்தமானது, ட்ரஸ்ட் சொத்தையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிடக்கூடாது, ஏன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ட்ரஸ்ட் சம்பந்தமான சொத்தை வந்து விற்கவோ வாங்கவோ கூடாது என்று ட்ரஸ்ட்டோட பயிலால் எழுதியிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த ட்ரஸ்டியானவர் என்ன பண்ணிடுவார், தன்னோட சுய சம்பாத்தியத்துக்காக அந்த ட்ரஸ்ட் சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வித்துட்டே வந்துடுவார். யாருக்குமே தெரியாது அது ட்ரஸ்ட் சொத்து தான் அப்படின்னு, ஏன்னா ட்ரஸ்ட் பயிலால் அவங்க ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டியில் போட்டுருவாங்க, ஆனால் பொதுமக்களுக்கு தெரியாது, அவர் வித்துருவார். ஆனால் ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, அந்த ட்ரஸ்ட் சொத்தை வாங்க வைக்க முடியாது, எங்களுக்கு ட்ரஸ்ட் சொத்தை திருப்பவும் எங்களுக்கு வாங்கி கொடுங்க என்று சொல்லி வழக்கு தொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பத்திர லேண்டு, பத்திர லேண்டு வந்தும் பத்திரம் மட்டும் பத்திரம் இருக்குது பட்டாவி இருக்குது, அப்படி வரும்போது நம்ம அந்த சொத்தை வந்து ஈசி போட்டு முதலில் பார்க்க வேண்டும். ஒரு அலுவலகத்தில் மட்டும் இல்லாமல் அதனை ஒட்டியுள்ள எல்லைகளில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்திலும் ஈசி போட்டு பார்க்க வேண்டும், ஏதாவது பத்திரப்பதிவு நடைபெற்றிருக்கிறதா அப்படின்னு. அதுக்கப்புறம் அடமானம் வைத்துள்ளார்களா, இந்த சொத்தின் தாய் பத்திரத்தை அதாவது ஒரிஜினல் பத்திரம் இருக்கா, அப்படி இல்லைன்னா அந்த பத்திரத்தை எங்கேயாவது அடமானம் வைத்துள்ளார்களா என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை அந்த சொத்தானது அடமானம் வைத்துள்ளார்கள் என்றால் அதை கேன்சல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டும். கேன்சல் செய்யிட்டு தான், ஏன்னா அடமானம் உள்ள பத்திரத்தை அவர்கள் கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டை அதாவது அந்த பணத்தை திருப்பி செலுத்தி விட்டு அந்த அடமானத்தை ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்து விட்டு அந்த சொத்தை மறுபடி வாங்க வேண்டும். அப்படியே அடமானமாக கொடுத்துருக்காங்களா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து இந்த சொத்தானது பாகப்பிரிவினை மூலம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டும். பாகப்பிரிவினை மூலம் வந்திருக்கின்றால் இவர்களுடைய அந்த பாகத்தை சரியாக அதில் குறிப்பிட்டுள்ளார்களா, அந்த பாகப்பிரிவினை வைத்து இவர்கள் அதற்குரிய வரி செலுத்தி தன்னுடைய பட்டாவுக்கு தன்னுடைய பாகத்திற்கு மட்டும் அந்த பட்டாவை பெயர் மாற்றம் செய்துள்ளார்களா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அடுத்து ஒரு ஒரு இடத்துக்குள்ள வீட்டு மனை பட்டாவாக இருக்கிறது என்றால் நம்ம பத்திரத்தில் இருக்கிற பேர், பட்டால இருக்கிற பேர், அந்த வீட்டு மனையோட எலக்ட்ரிஷியன் பில்லு அதாவது மின்சார கட்டணத்துக்குரிய அந்த வரி பில்லு, அப்புறம் குடிநீர் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, அப்புறம் எல்லாமே வீட்டு வரி ரசீது, இது எல்லாமே ஒரே பேரில் இருக்கா. ஏன்னா ஒருத்தவங்க வந்து எந்த ஒரு சட்ட சிக்கலும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு சொத்தை வாங்குகிறவர் உண்மையான வந்து அப்சல்யூட் ஓனர் வந்து என்ன பண்ணிடுவார்னா தன்னுடைய பேருக்கு எல்லாத்தையுமே அவரால் மாற்ற முடியும். எந்த ஒரு வாரிசு சிக்கலும் எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்லாத பொழுது ஒரு சொத்தை வாங்குபவர்கள் வீட்டு வரி ரசீதாக இருந்தாலும் சரி வந்து மின்சார வரி மற்றும் குடிநீர் வரி என அனைத்திற்கும் தன்னுடைய பெயரை மாற்றி எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சொத்தை வாங்கும்போது எந்த விதமான சட்ட சிக்கலும் எதிர்காலத்தில் வருவதில்லை. அடுத்து உயில் மூலமாக வந்திருக்க அந்த சொத்து அப்படின்னா உயில் சொத்தாக இருக்கும், ஏன்னா உயில் வந்து அவங்க தாத்தா அவருக்கு எழுதி கொடுத்துருப்பாரு, பத்திரம் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த பத்திரத்தை வச்சிருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த உயிலை வந்து ப்ரொபைட் அதாவது மெய்ப்பித்திருக்கிறார்களா, நீதிமன்றம் மூலம் அந்த உயிலை வந்து மெய்ப்பித்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். மெய்ப்பிக்கிறதுனா என்னன்னா உயில் வந்து நாலு வாரிசு இருக்கும், ரெண்டு பேருக்கு எழுதி கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கு எழுதி கொடுக்காம இருப்பாரு. அப்போ அந்த உயிலானது பொய்ங்கிற சொல்லி எதிர்காலத்தில் வந்து அந்த ரெண்டு வாரிசு வந்து வழக்கு தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அது நீதிமன்றம் மூலம் இந்த உயில் உண்மையான உயில் தான், இதற்கு எதிர்த்தரப்பு எந்த ஆட்சேபனைகளும் இல்லை என்று சொல்லி அதை வந்து ஒரு சான்றிதழ் வழங்கி அதன் மூலம் தன்னுடைய பெயருக்கு அந்த சொத்தை மாற்றியிருக்கார்களா என்று உயில் சொத்தை வந்து அப்படி நம்ம உயில் சொத்தை வாங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்து பாகப்பிரிவினை, பாகப்பிரிவினைனா பாகப்பிரிவினையில் தன்னோட பங்குக்கு சொத்து இருக்கா அப்படின்னு அந்த பாகப்பிரிவினை சொத்தையும் நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். அடுத்து ட்ரஸ்ட் சொத்து, ஏற்கனவே சொல்லுங்கள், ட்ரஸ்ட் சொத்தை முடிந்தவரை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா ட்ரஸ்ட் சொத்துங்கிறது வந்து அந்த ட்ரஸ்ட்டை வாங்குவதற்கு விற்பதற்கு அது ஒரு பயிலாக போட்டு அப்படி தான் விற்க முடியும். அப்படி விற்காமல் ட்ரஸ்ட் மட்டும் விற்பார், ஏன்னா எதிர்காலத்தில் பிரச்சனையாக வரும். முடிந்தவரை ட்ரஸ்ட் சொத்தை வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. அடுத்து ஜென்ரல் பவர் கொடுத்துருப்பாங்க, சொத்தின் உரிமையாளர் வந்து ஒருத்தருக்கு பவர் கொடுத்துருப்பாங்க.
இருப்பாரு. பவர் கொடுத்து பவரா பட்டாணி வந்து நம்மகிட்ட சொத்தை விற்பாரு. அந்த பத்திரத்தை வைத்துக்கொண்டு எனக்கு எல்லா விதமான பவரும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு பவர் கொடுத்துருப்பாரு சொத்தை. ஆனா அந்த பவர் வந்து ஆக்டிவா இருக்கா என்பதை பார்க்க வேண்டும். முடிந்தவரை அந்த பவர் கொடுத்த உரிமையாளரிடமும் நேரடியாக சென்று விசாரிப்பது எதிர்காலத்தில் வரும் சட்ட சிக்கலை நம்மளுக்கு வந்து முடிவுக்கு வரும். ஏன்னா ஒரு பவர் கொடுத்துருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இந்த பவரா பட்டாணி கொடுத்துட்டு தான் பவர் வாங்கியிருப்பாரு. அதில் குடுக்கல் வாங்கலில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். பவரை ரத்து செய்வதற்கு அவர் முடியாமல் தவித்திருக்கலாம். எனவே வந்து ஒரு பவரா பட்டாணி வந்து உங்களுக்கு சொத்தை விற்க வர்றாரு, அந்த பவர் பத்திரத்தை வைத்துக்கொண்டு அப்படி என்றால் அந்த சொத்தின் உரிமையாளரிடமும் ஓரளவுக்கு சென்று விசாரணை செய்து இந்த பவர் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கா, ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா என்பதை முடிந்தவரை அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபோன் செய்தாவது அதை வந்து எந்த சிக்கலும் இல்லை என்று சொல்லி முடிவுக்கு வந்த பிறகு இந்த பவரா பட்டாணியை விற்கிற சொத்தை எல்லாம் நாம் வாங்கலாம். அப்படி வாங்கும்போது எதிர்காலத்தில் வந்து நம்மளுக்கு ஏற்படும் சட்ட சிக்கலை நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா பவரா பட்டாணியில் கொடுக்கறா பவரை கொடுத்துருவாங்க, ஆனால் அவருக்கு அந்த இடத்தை விற்று சொத்தின் உரிமையாளருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்காம அவர் ஏமாத்திருப்பார் அந்த பவரா பட்டாணி. அப்படி இருக்கும்போது அவங்க சொத்தை வந்து அந்த பவரை கேன்சல் பண்ணுறதுக்கு ஒரு மனு கொடுத்துருப்பாங்க. அந்த கேன்சல் பண்ணுறதுக்கு உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும். அந்த பவரை கேன்சல் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய சிக்கல் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த பவர் கொடுத்த பத்திரத்தை வாங்கும் பொழுது நாம் வந்து கவனிக்க வேண்டும். பவரா பட்டாணி வந்து ஒரு சொத்தை விற்கும்போது இந்த மாதிரியான சங்கதிகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து மைனர் சொத்து. இந்த மைனர் சொத்தை நம்ம வாங்க போகிறோம், மைனர் பேரில் சொத்தை பதிஞ்சு வாங்கியிருப்பாங்க. அப்படி நம்ம அந்த மைனர் சொத்தை வாங்கும் பொழுது அது நீதிமன்றம் மூலம் ஒரு உத்தரவு வாங்கி தான் அந்த மைனர் சொத்தை விற்க முடியும். நேரடியாக தாய் தகப்பனார் வந்து அந்த மைனர் சொத்தை விற்க முடியாது. ஒன்ஸ் வந்து மைனர் சொத்துக்கு என்று வந்து அவங்க பதிவு செஞ்சிட்டாங்கன்னா அந்த மைனர் வந்து எப்போ 18 வயசு ஆகிறானோ அதுக்கப்புறம் அவன் தான் வந்து அப்சல்யூட் ஓனர் ஆயிடுவான். அப்சல்யூட் ஓனர் ஆன பிறகு அவன் வந்து என்னோட சொத்தை யார் கேட்டு விற்றீங்கன்னு கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. எனவே மைனர் சொத்தை வந்து முடிந்தவரை நீதிமன்றம் மூலம் ஒரு ஆணை பெறப்பட்டு அதற்கப்புறம் நம்ம வாங்கும் பொழுது எந்த விதமான சட்ட சிக்கலும் எதிர்காலத்தில் வராது. இப்படி ஒரு பட்டா லேண்டாக இருந்தாலும் சரி, பத்திர லேண்டாக இருந்தாலும் சரி, இப்படி எதிர்காலத்தில் நாம் சட்ட சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு இது போன்ற விஷயங்களை நாம் கூர்ந்து கவனித்து ஒரு சொத்தை வாங்கும் பொழுது இந்த மாதிரியான பட்டாயம்னா அவனுடைய பூர்வீகம் எப்படி, அவருக்கு எதன் வழியில் வந்துள்ளது, அவனுடைய வாரிசுகள் யார் யார் என்பதை எல்லாம் தீர்மானித்து அதன் பிறகு அதை வாங்க வேண்டும். பட்டாவை இருந்தால் முடிந்தவரை அதன் சுற்றியுள்ள எல்லையோரத்தில் இருக்கிற சார் பதிவாளர் அலுவலகத்திலும் ஈசி போட்டு பார்த்து இது பவர்ல வந்திருக்கா, உயில் மூலமா வந்திருக்கா, இல்லை வந்து மைனர் சொத்தா, ட்ரஸ்ட் சொத்தா, இல்ல பாகப்பிரிவினை மூலம் அந்த சொத்தா என்பதையெல்லாம் கவனித்து அதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லாத பொழுது நாம் அந்த சொத்தை வாங்கலாம். இப்படி ரெண்டுக்குமே வந்து பவரை பட்டாளன்றும் சரி பத்திரலன்று இது போன்ற சங்கதிகளை கவனித்து எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லாத இடத்தை வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.